ஒரு மோசமான தாக்குதலை வந்து நடத்துது காவல்துறை அது வந்து முழுக்க முழுக்க அந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்துக்காக வேண்டி அந்த அரசு வந்து தான் துணையாக இருந்தது வழியாக மக்களுக்காக கிடையாது சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை தாமரபனில் அந்த ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி அடிச்சலாம் அதை பிற்பாடு சில வீடியோ ஊடகங்களில் வந்து எடுத்ததெல்லாம் பார்த்துருந்தோம் சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அங்கேயும் போயிருந்தோம் இறந்தவங்களை பெரும்பாலும் பார்த்தா அடிப்பட்டு தான் சேர்த்துருக்காங்க முக்கியம் அடிச்சிருக்காங்க தண்ணியில் புரிதல முழுக்க அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காற்றுமிராண்டி தாக்குதல்னு சொல்லுவாங்களா அது அதை விட நீங்க ஒப்பிடுறப்ப குடியங்குளம் வந்துட்டு மிக மோசமான ஒரு இது வந்து படிக்கிற அந்த படித்த மாணவர்களுடைய சான்றிதழில் கூட இது கீழ்த்து எரிச்சிருக்காங்க பன்னம்பு காவல்துறை தான் சொல்லி முழுக்க முழுக்க காவல்துறை நான் பார்த்த வந்து ஆட்சியாளர்களா இல்லை மக்களா

தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் சரண் திறப்பினர் எடுக்கிற ஒரு பார்வையை அவன் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருந்த அந்த கருணன் திரைப்படத்தில் குடியின் குளம் சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது பல முக்கியமான தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரவாத நிகழ்வுகள் சம்பவங்கள் எல்லாம் குறித்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமான கொடியின் குளத்தை பார்க்குறாங்க நீங்கள் அந்த காலத்துக்கே போனவர் அதன் பிறகு அங்கே ஆய்வுகள்லாம் பண்ணவர் இது போன்ற விஷயங்களை பொதுவாக எப்படி பார்க்குறீங்க திரைப்படத்துக்கு அது வர்றதுன்னு நீங்கள் நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா இது போன சம்பவம் எவ்வளோ நடந்துருக்கு இந்த மாதிரி பொதுவாக திரைப்படத்தில் இப்படியான சம்பவங்கள் வர்றதா வரலையே நான் திரைப்படமே பார்க்கல அது என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியல அதனால் அதை 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 ஒட்டி நான் வந்து ஒரு கருத்தை சொ சொல்ல முடியாது இப்போதைக்கு பட் ஒரு ஒரு சம்பவம் வந்து திரைப்படத்தில் கொண்டுட்டு வர்றது வந்து மீண்டும் வந்து அந்த பழைய சம்பவங்களை தூண்டுற விதமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது இப்படியாக நடந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இனி இப்படியாலும் நடக்கக்கூடாது ஒரு சமூகம் வந்து சீர்பட்டதாக மேன்மை அடைந்ததாக ஒரு நவநாகரிக உலகத்துக்குள்ளே இருக்கிறப்ப நடந்தது என்றதை நம்ம இனிமேலும் நடக்காமல் பார்த்துக்கலாம்ன்ற விஷயத்த சொல்ற மாதிரியும் இருக்கலாம் இப்போ அதை பார்த்த தான் தெளிவாக சொல்ல முடியும் பட்டு இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சாதி கலவரங்கள் அப்படின்னு மேம்போக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே இதில் அந்த சாதி கலவரம்ன்றது இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது நிறைய மாறிட்டு இருக்குது பொதுவாக தொடக்க காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு சாதி கலவரமே பின்னாடி அரசியல் இருந்திருக்குன்றது தான் என்னுடைய இது நான் மாஞ்சோலை என்னுடைய அந்த தாமரபரணி படுகொலையும் நேரில் போய் வந்து இருந்திருக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் கொடியங்குளமும் போய் இருந்திருக்கிறேன் அப்போது அதை ஒட்டி சென்னையில் நடந்த பல விஷயங்கள்லாம் பேசுகிற பின்னாடி நடந்து இருந்திருக்கிறோம் அதெல்லாம் தொடக்கத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதுகுலத்தூர் கலவரன்றதே வந்துட்டு ரெண்டு சமூகத்துக்குள்ளான கலவரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் அதனுடைய ஆழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி வேட்பாளர் தான் ஃபார்வேர்ட் பிளாக்கும் அந்த காங்கிரஸ் வேட்பாளரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்கிற அந்த விஷயங்கள் தான் வருது அந்த நேரத்தில் இமானுவேல் வந்து அந்த இதுலேயே இல்லை ஒரு காங்கிரஸ் ஃபார்வேர்ட் பிளாக் சமூகத்தை சேர்ந்த தவறு சமூகத்தை சேர்ந்தவர் நாடார் சமூகத்தை சேர்ந்த அந்த வேட்பாளர் வந்து அடிச்சிட்டாங்கன்னு தான் முதல்ல கிளம்பு அவங்க அந்த சமூகத்தில் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் கூட இமானுவேல் நிற்கிறாரு இந்த பக்கம் அப்படி வந்து நிற்கிறாங்க அதை ஒட்டி வந்து அன்னைக்கு இருந்த அரசு அதை நேரடியாக பொதுவா வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கு இருந்து நேரடியான சில தொடர்புகள் நேரெல்லாம் எடுத்து அன்னைக்கு வந்து இதை செய்தார் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது அப்ப வந்துட்டு இந்த பிசிஏ குற்ற பரம்பரையினர் அந்த சட்டத்துக்கு எதிராக மிக பெரும் போராட்டம்லாம் வந்து தேவை நடத்திட்டு இருக்காரு அது வந்து அந்த சமூகத்துக்கு மட்டுமான ஒரு போராட்டம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க கிடையாது அறுபத்தெட்டு எட்டு சமூகம் அதில் இருந்தது அது குற்ற பரம்பரைன்றதும் தப்பு குற்ற பழங்குடின்றது தான் இருக்கு அது அதையே வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படிலாம் வந்து அது பரம்பரை பரம்பரை எதோ அந்த சமூகம் மட்டும் இந்த மாதிரி இல்லை தலித் சமூகத்திலே வந்துட்டு பறைய சமூகத்தில் குடும்பன்ற ஒரு சமூகத்தையே வந்து அந்த அந்தப்பட்டியில வச்சிருந்தாங்க வன்னியச வச்சுருந்தாங்க அதுலயே நிறைய அறுபத்தெட்டு குடிகள் வந்து அதுல இருந்தது அதுல தேவர் குடிகள்ல அவங்க மறவர் வந்து இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் மறைக்கப்படுது மறைக்கப்பட்டது ஏதோ ஒரு அரசியலுக்காக திசை திருப்பி அந்த நேரத்தில் இப்படிலாம் பெரிய அளவில் ரெவலேஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப அது டெல்லியினுடைய அந்த மையத்துக்கு பிடிக்கலை அதை ஒட்டி வந்து காமராஜர் வழியாக எப்படி இப்போ சமீபத்தில் தூக்கு தூத்துக்குடியில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு முதலமைச்சர் சொன்னார்ல அன்றைக்கி அந்த நிலையில் தான் இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் போகிறப்ப காமராசர் இறங்கி அதை நடவடிக்கை எடுத்தார் அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றிலும் ஒரு அரசியல் தான் இருக்குது இந்த குடியங்குளமும் இந்த மாஞ்சோலையும் பாத்தீங்கன்னா குடியங்குளம் வந்து அம்மையா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலேயே ஒரு கருப்பு ஒரு தினம் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்க கருப்பு பக்கங்கள்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மாஞ்சோலையை பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு கருப்பான ஒரு பக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன இந்த ரெண்டு பத்தி விளக்க முடியுமா சார் இல்ல ரெண்டுமே சாதியை மையம் வச்சு அரசியல்ல வளர்ந்துட்டு போறதுதான் வந்து இருக்குது நீங்க ஒரு விஷயத்த ஒன்று வெளிப்படையா சொன்னீங்கன்னா இந்த தமிழ் குடிகளுக்கான இந்த மாதிரி மோதல் வந்து தெற்க பார்த்தீங்கன்னாக்கா தேவர் பல்லர் அப்படின்ற மாதிரி இருக்கும் சமயத்தில் நாடார் பல்லர்லாம் வந்துருக்குது வடக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பறையர் சமூகமோ வன்னியர் சமூகமும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அப்படியே இதை வந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் பெரிய விஷயமே இல்லைன்னு முடிச்சுட்டு போகிறது தான் தமிழ் குழுவைக்குள்ளாரன்ற மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சமீபத்தில் ஒரு ஆங்கில நாரேடு வந்து செய்தியை போடுது இந்த அரக்கோணத்தில் நடந்த இரட்டையர் கொலையை வந்து வன்னியரசனுடைய அந்த இதை வந்துட்டு தலித் பீப்புள் ரெண்டு பேரை வந்து கொண்டுட்டாங்கன்னு இப்போ எழுதுகிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு பதிவு அப்படின்றத யோசிக்கணும் ஊடகங்கள் வந்து நீங்க அந்த கேஸ்ட்டை வந்து போடக்கூடாது தனிப்பட்ட அந்த நபர் நடந்து இருக்கிறது அந்த குற்றம் செய்த நபரை வந்து நீங்க தனிமைப்படுத்தி ஒரு குற்ற வழக்கு நபராக கொண்டு வந்துட்டு ஒட்டுமொத்த சமூகத்திலே நிறைய பேர் ஆதரவாக அந்த பக்கம் நிக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி சமூகத்திலே வந்து இவங்களுக்கு நிறைய நிற்கிறாங்க இப்ப வந்துட்டு சகோதரர் வேல்முருகன் சட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு நேரடியா அந்த மக்கள் வன்னியர் சமூக மக்கள்கிட்ட பேசி இதெல்லாம் தவறு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அது குற்றம் செய்தான குற்றம் தான் அது வந்து வேற ஒட்டுமொத்தமா சேர்ந்து இப்படி பண்ணக்கூடாது நிறைய ஒரு சமாதான முறையில் நிறைய திருமாவின் பக்கம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு தரப்புலையுமே இருக்கிறாங்க இதை தான் சொல்ல வரேன் இப்படி தான் இருந்து இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு ஒரு காலகட்டத்துலயுமே பார்த்தோன்னா ஒரு கலவரத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நடந்திருக்குது இப்போ நம்ம மாஞ்சோலைக்கு வருவோம் மாஞ்சோலை அடுத்தது வந்து கொடியவங்களும் ரெண்டு அரசுகளுமே வந்து எந்த விதத்துலையும் சாதிய கலவரத்தில் வளர்க்குறதுலேயும் தூண்டுறதுலையும் குறை நடத்திக்கிட்டுன்றது தான் இங்க பெரிய குறைபாடு இல்லை இப்போ ஏகனையா சொல்றது பார்த்தா அரசாங்கமே வந்து வெயிட் பண்ணி காத்திருந்து கலவரத்தை மாதிரி இல்லை அது அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் வந்துட்டு பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து எதுக்கு இவ்வளோ வன்முறை ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் உளவுத்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு சென்சிட்டிவாக இருக்குது அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே ஒரு மோதல் இருக்குது அப்போ அங்கே கூப்பிட்டு என்ன செய்யலான்றதுக்கு உளவுத்துறை நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா ஒரு தனிநபருடைய நடமாட்டத்தெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுச்சு அவன் பேசுறதெல்லாம் கவனிக்குது அரசியல் தலைவர்கள் ஒருத்தர் பேசுறதை நீங்கள் வந்து உடனே க அதை ஒட்டி கேட்டு என்னென்ன செய்யணுமோ யோகப்பட்ட விஷயத்தை நீங்கள் அரசியலுக்காக செய்கிறப்ப மக்கள் நலனுக்காக அதை நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்களா இல்லையா ஒரு அரசு அதெல்லாம் வந்து தொட திருமாவளவன் சொன்னத மாதிரி அங்கே வந்து பாஜக அந்த கூட்டணியினுடைய பாமக எல்லாம் சேர்ந்த அந்த பின்னணி அரசியல் அதுக்குள்ளே இருக்குது ஏன் அதை அந்த மாதிரி மாற்றணும் தொடக்கத்தில் அதை தவிர்த்து இருக்கலாமே கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாகுதுன்றப்போ உளவுத்துறை அங்கே வந்து நின்று வேலை செய்திருக்கணுமா காவல்துறையை வந்து தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே இது நிறைய நடத்தி இருக்க முடியும் கடந்த காலங்கள் எத்தனையோ இடங்கள்லாம் இருக்குது இங்கே பேசின மாதிரியே தான் வந்துட்டு பல இடங்கள்லையும் நடந்துருக்குது தடுப்பது என்றால் தாராளமாக த ஒரு சம்பவத்தை வளர்த்து அதில் கவனம் செலுத்தி மற்ற விஷயங்களை மறைக்கிறது தான் எந்த ஒரு அரசும் செய்யக்கூடிய விஷயம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடா போடு அப்படின்னு வகையாக ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் மாறும் அதனால் வெளிப்படையாக சொல்லணுன்னா ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஈவி இரக்கம் இல்லாமல் இந்த பின்னாடி இருக்குதுன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு மாஞ்சோலி பத்தி நம்ம கண்டியா பேசலாம் ஏன்னா ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுல ஒரு தவிர்க்க முடியாத மறக்க முடியாத ஒரு நிகழ்வா மாஞ்சோலி இருக்கு அந்த மாஞ்சோலி நிகழ்வுக்கான உண்மையான காரணம் நினைக்கிறீங்க எதனால அது வந்து அரசினுடைய ஒரு தோல்வியாக தடுக்க முடியாத ஒரு தோல்வியா மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க தடுக்க முடியாத தோல்வின்றதெல்லாம் இல்லாது அது ஒரு பெரிய இதுவே இல்லை அப்படி செய்திருக்கவே கூடாது பொதுவாக மாஞ்சோலைன்றது அது மேற்கத்திய இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மலை காடுகள்லாம் வந்து அழிச்சதே வந்து அழிச்சு அதில் வந்து தேயிலை தோட்டம் காலங்காலமாக இருக்குது அது வேறு விஷயம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலையெல்லாம் வந்து பார்க்கணும் சராசரி மனித வாழ்க்கையை விட மிக மோசமான ஒரு மனித தான் அங்கே வந்துட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்னைக்கு மாஞ்சோலை சுற்றுப்பதிவுக்குள்ள தேயிலை தோட்டம் மலைகள்லாம் இருக்கிறாங்க அங்கே நேரில் போய் கலாய்வு பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து ஒரு கூலி உயர்வு தான் கேட்கறாங்க அது இவ்வளவு வேலை செய்கிறோம் இப்படி எல்லாம் இருக்குது எங்ககிட்ட வந்து உழைப்பை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தேயிலைக்கு இவ்வளவு கிலோ இவ்வளவு ரூபான்னு இருக்குது அந்த ஊதியம் வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் கோரிக்கை வைக்கிறாங்க தொழிலாளர்கள் தான் தொழிலாளர் ரீதியாலாம் கிடையாது சமூகம் இல்லாங்க தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் வைக்கிறாங்க அதுல பெரும்பான்மை சமூகமா அந்த சமூகம் இருக்குது அதை லீட் பண்ணிட்டு இருக்கிறவர் அன்னைக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு அதனால நிறைய எல்லாமே அங்கதான் வராங்க புரியுதுல உங்களுக்கு புரியுது அந்த பின்னணியில் தான் அதை நடக்குது ஆக்சுவலாக கூலி உயர்வு கேட்குறாங்க அது அப்போ நிர்வாகம் என்ன செய்யணும் அரசு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தோட அரசு எல்லாமே சேர்ந்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அதை நோக்கி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உடன்பாடுல ஒரு கவன ஈர்ப்பு பேரணியை நடத்துறாங்க புரியுதுல தொழிலாளர்களாக சேர்ந்து சேர்ந்து மிக பெரும் பேரணியை நடத்துறாங்க அந்த பேரணியை நடத்திட்டு போறப்ப அவங்க சொன்னது ஆட்சியர் கலெக்டர் கிட்ட இந்த மனுவை கொடுக்கணும்னு தான் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் போய் மனுவை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்க ஒரு இதுல என்ன கெட்டு போகுது கலெக்டர்ன்றது மக்களோட குறைகளை கேட்பதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் தான் இருக்கிறாரு ஒரு திரளான மக்கள் கூடிட்டு இருக்கிறாங்க பெரும் திரளான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம்ன்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அதில் ஒரு எமோஷனல் இருக்குது எங்களுடைய கோரிக்கைகளை உள்வாங்கிக்கல அரசுன்ற கோவம் இருக்குது வெறுப்பு இருக்கு ஆத்திரம் இருக்கு இந்த நேரத்துல சரி நீங்கள் வாங்கின ஒரு குறிப்பிட்ட டீம் மட்டும் நேரம் நீங்க வண்டியில் ஏற்றி கலெக்டரேட்டு கொண்டு போய் மனு கொடுக்க வைச்சிருக்கலாம் பிரச்சனை சுமூகமாக முடிச்சிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு தடியடி கூட்டத்தை கலெக்டர் பேரில் பேர்ல தடியடி நடத்துனது இருக்குல்ல அதுதான் பெரிய அளவுல மாறுது அதில் ஒரு மோசமான தாக்குதலை வந்து நடத்துது காவல்துறை அது வந்து முழுக்க முழுக்க அந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்துக்காக வேண்டி அந்த அரசு வந்து அதுக்கு தான் துணையாக இருந்தது வழிய மக்களுக்காக கிடையாது இல்லை அரசு வந்து இது வந்து என்னென்னா இந்த மக்கள் வந்து இப்படி பொங்கி இழ ஆரம்பிச்சுட்டாங்களே இப்படியா விட்டோம்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் வருவாங்களே அப்படின்ற அந்த சாதிய போக்கும் அங்கே வந்து அந்த அரசுக்கு வந்து இருந்தது அது அரசுக்கு அரசு கட்டமைப்புக்கு இருந்தது இவங்களை இப்படியே விட்டால் நாளைக்கு இன்னொன்று வேறு எதுக்காவது போராடுவாங்க இது எப்படியும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல தொடக்கத்துலேயே வந்து அழிக்கணுன்ற புத்தி இருக்குல்ல அரசு நிர்வாகம் வந்து எப்போயுமே ஒரு எழுச்சியை வந்து தொடக்கத்துலேயே கிள்ளிடணும் வேரோட கடும் அழிச்சிடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணணும் அந்த எழுச்சியை வந்து தாங்க முடியல அன்றைக்கி இருந்த திமுக அரசு வெளிப்படையாக தான் சொல்லணும் அதனால் வந்து கலைக்கிற இந்த பேரில் ஆ ஆற்ற ஒட்டி அதை நடந்துகிட்டு இருக்கிறப்ப மிக பெருமளவில் தாக்குதலை நடத்துகிறப்ப அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை தாமர பண்ணில் அந்த ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி அடிச்சலாம் அதை பிற்பாடு சில வீடியோ ஊடகங்களில் வந்து எடுத்ததெல்லாம் பார்த்துருந்தோம் சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் அங்கேயும் போயிருந்தோம் சில சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை இவங்களாம் சேர்ந்து அங்கே போயிட்டு அது எல்லாமே நடந்து பார்க்குறப்ப நீரில் மூழ்கி இறந்து விட்டதாக தான் அன்றைக்கி எல்லாமே சொல்லி சமாளித்தாங்க அதாவது ஒட்டுமொத்த பிறகு நீரில் மூழ்கி இறந்திருக்கு அதை நான் அடித்து கொண்டது ஏன்னா அது வந்து இடுப்பளவு தண்ணி தான் சில இடங்களில் மட்டும் ஆழமாக இருக்கும் பொதுவாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே நீச்சல் தெரிந்தவங்க தான் இறந்தவங்களை பெரும்பாலும் பார்த்தா அடிப்பட்டு தான் சேர்த்துருக்காங்க முக்கியம்லாம் அடிச்சிருக்காங்க தண்ணியில் புரிதில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு காட்டு முராண்டி தாக்குதல்னு சொல்லுவாங்களா அது அதை விட நீங்கள் ஒப்பிடுறப்ப குடியங்குளம் வந்துட்டு மிக மோசமான ஒரு இது வந்து அதை வந்து ஏற்கனவே ஒரு நேர்காணல் நான் சொல்லியிருந்தப்ப அது ஓய்வு பெற்ற டிஜிபியாக காவல்துறை தலைவராக இருந்த வைகுந்த் வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு அவர் தனியாக போகிறார் அது இது ஒரு பெரிய சென்சிட்டிவாக மாறுது அவருக்கு தகவல் வருதுன்னு தான் நினைக்கிறேன் காவல்துறை தான் அது முழுக்க முழுக்க அங்கே வந்து அருகில் ஒரு கொலை நடந்துருது பக்கத்து பகுதியில் அந்த கொலைக்கு துணையாக இருந்தவர் இந்த கொடியங்குளத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் தான் அப்படின்னு தான் ஐடென்டிஃபைட் பண்ணி பண்றாங்க அதுதான் பண்றாங்க அதை வந்து நீங்க தேடி கண்டுபிடிச்சா அவங்களை அந்த குற்றவாளிகளை வெளியே கொண்டு வரதுல ஒரு பெரிய விஷயமே இல்லையா இன்னைக்கு எந்த காலத்துலையுமே அது தனியாக ஈஸியாக வந்து அந்த ஊர் பெரியவர்கள்ட்ட பேசி அவர் அவகாசம் கொடுத்து இவங்கெல்லாம் சரி கொண்டுட்டு வாங்க இல்லை ஒன்றும் அது கூட இல்லை அவங்க கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோ இன்றைக்கும் செய்கிறாங்க நிறைய காவல் நிலையங்களை வந்து அந்த சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்க பெரியவங்களையோ இல்லை அந்த ஊர் பெரியவங்களோ கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சுக்கிறாங்க சட்டவிரோதமாகவே இருக்கிறாங்க நிறைய இடத்துல இன்றைக்கும் நடக்குது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து சரண்ட்ராகிற வரைக்கும் அல்ல எங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி அந்த விஷயத்த நீங்கள் கையில் எடுத்துருக்கலாமே என்ன நடந்ததுன்னா பொதுவாக அந்த பகுதியில் எல்லாமே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த மக்கள் நல்ல வசதியானவா இருக்குங்க வெளிநாடுகளில் போய்ட்டு வேலை செய்து நல்ல வசதி எல்லாம் அவங்களுடைய வீடுலாம் பார்த்தா ஓட்டு வீடு எல்லாமே நல்லாயிருக்கும் மற்ற பகுதிகளெலாம் வந்துட்டு முப்போகம் விளைஞ்ச தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்து தேவேந்திர சமூகத்து மக்களே குடிசை வீடுகளில் தான் இருப்பாங்க ஒரு ஒரு புயல் வரும்போதும் பார்த்தீங்கனாக்கா அரசு கணக்கு சொல்லும் லட்சக்கணக்கான வீடுகள் வந்து சேதாரணம் அது எல்லாமே அந்த மக்கள் தான் இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலமை பட் அந்த வந்து நான் எல்லாம் அந்த அந்த மாதிரி வீட்டில் டிவிலாம் இருந்தது அப்ப அந்த அளவுக்கு வசதி அவங்க பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியதாக அப்ப ஒரு தன் இனம் சார்ந்து பாதிக்கப்படும் போது அங்க போய் உதவி பண்றது அவங்களுக்கு லீகலா சில சப்போர்ட் பண்றது அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இது எல்லாமே இந்த பக்கத்துல ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் இருந்துகிட்டு எல்லாருக்குமே சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் தவறான தகவலாக ஒரு மாதிரி ஆட்சியருக்கு வருது அதுதான் எனக்கு என்ன இங்க வந்து ஆட்சியர் அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க செய்த பிழையாக இதை பார்க்கணுமா இல்ல முதலமைச்சரோ இல்ல கட்சி ரீதியாகவோ ஆட்சியினுடைய தலைமை ரீதியாகவோ பிழையா பார்க்கணும் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதை வந்து ஆட்சியர்னு மட்டுமே எடுத்துக்க முடியாது அரசு தரப்புலையும் நீங்க எடுத்துக்கணும் அரசு எங்க மத சார்போ சாதி சார்போ இருக்காது தான் இருக்காது ஆனா அந்த மாதிரி எந்த அரசுமே இது வரைக்கும் இல்லையா எந்த அரசு மத சார்பற்று சாதி சார்பற்றுக்கு வேட்பாளர் நிறுத்துகிறப்பவே நீங்கள் சாதி மதம்னு பார்த்து தான் நிறுத்துறீங்க ஒரு தொகுதியில்ன்றப்ப அப்போவே அந்த கட்டமைப்பு வந்து அரசு சார்பு இந்த பின்னணியில தான் அந்த அரசு வந்து உட்காருது அப்புறம் எப்படி நாங்கள் வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அது பேப்பரில் வேணா எழுதி நம்ம வாசிச்சுக்கலாம் அவங்களுடைய நடைமுறையில் வந்து சாத்த சாத்தியம் இல்லை உங்களுடைய அந்த கட்சி அரசாக உட்கார்றதுக்கு முன்னாடி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவு கட்சியாக இருக்கிறது அதிகாரத்தில் வந்து உட்காருது ஆனால் நீ உங்களுடைய வேட்பாளர்லாம் சாதிய கட்டமைப்பில் தான் நிறுத்துறீங்க எங்கேயுமே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எங்கேயும் நிறுத்துனதே கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்ல முடியும் அங்கே நடந்த விஷயம் கொடியங்குழ்கிறது வேறு அவர் டிஜிபி வந்து சொல்கிறார் பின்னாடி வந்து பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறாரு அவருடைய முப்பது ஆண்டு கால காவல்துறை வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததே இல்லை ஒரு மிக கொடூரமான தாக்குதல் சின்ன பண்ணமாக பிச்சு எரிஞ்ச மாதிரி படிக்கிற அந்த படித்த மாணவர்களுடைய சான்றிதழில் கூட எடுத்து கீழ்ச்சி எரிச்சிருக்காங்க முழு காவல்துறை அதுல வந்து வேற சமூகம் வந்து அன்னைக்கு இல்ல வேற சமூகம் வந்து போட்டி சமூகம் எதிராக இருக்கக்கூடிய சமூகம் சேர்ந்து தாக்கினாங்கன்னா சரி அது ஒரு கலவரம் சொல்லலாம் இது முழுக்க காவல்துறை மட்டுமே செய்த கலவரம் அதை வந்து பின்னாடியே வந்து சூப்பர்டெண்ட் ஒத்துக்கொண்டதாக அவர் டிஜிபிய சொல்லி அவருக்கு மனசு தாங்காம அந்த மக்களுக்கு நிவாரண உதவியை தனிப்பட்ட முறையில் திரட்டி அவர் அனுப்பியிருக்கிறார் அந்த இங்க சென்னைக்கு வந்துட்ட பிறகு ஏன்னா எதுவுமே இல்லை திடீர்னு இருக்கிற உணவுகள்லாம் அடித்து வீதியில் போட்டு எல்லாமே எல்லாமே நாசமாக்கியாச்சு பிடிக்கிற கிணத்துல வந்து டீசலை ஊற்றி பூச்சி மருந்து ஊற்றி பிடிக்க முடியாத அளவுக்கு இப்போ நேரம் சேதமாகிட்டா அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு இதே இப்போ பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ் மணி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கருப்பன் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்போ ராமதாசும் அதில் இருந்தார் இவங்க எல்லாமே அப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இப்படி ஒரு துண்டிக்கப்பட்ட இடமாக இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு உணவும் இல்லை தண்ணியும் இல்லை அப்படின்னு ஒரு அவசர வழக்கு போட்டு குடிக்கிற தண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு உத்தரவு அவசர உத்தரவு வாங்கிட்டு நி அங்கே போகிறாங்க இவங்க ஓ ஓ அப்போ இவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு உங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே காவல்துறை திரும்ப மறிக்குது ஐஏஎஸ் அதிகாரி வந்து அவர் கருப்பன் சொல்கிறார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் எப்படி தெரியுமா என்னான்னு விசாரிச்சுட்டு நாங்கள் ஒரு நீதிமன்ற உத்தரவோடு வரோம் இத்தனை பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் மூணு பேர் தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் ஆச்சரியத்தை கொடுத்துட்டு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு சொல்லிவிட்டு வரணும் இதில் என்ன செஞ்சுட்டு மாறிடும் கலவரம் என்ன மாறிடும் அப்படின்னு விவாதம் பண்ணி தான் அது போனாங்க அது பிறகு அது அந்த தகவலை நாங்க பின்னாடி வந்து அங்கே போறப்ப அறிஞ்சி அது பின்னாடி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இதெல்லாம் நடக்கிறப்ப அதை ஒட்டி சென்னையில் ஒரு பெரிய பேரணியை நடக்குது அந்த பேரணியை சம்பவத்தை ஒட்டி ஒட்டி அந்த பே அந்த சீரணி சீரணியாரங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நடக்கிறப்பதான் இதே மாதிரி அப்ப இருக்கக்கூடிய அந்த மாதிரியான தகவல் அங்கே நடந்த அதே மாதிரி கலவரம் வந்து இங்க வந்து அப்போ பிரபலமாக பேசப்பட்ட ஐயத்தி குப்பம் அவருடைய பிரபலமான ஒரு தாதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வீரமணி அவரை தூண்டிவிட்டு அவருடைய குழுக்கள் வந்து அங்கே தா அந்த மக்களை சொல்லவில்லை அவருடைய குழுக்கள் வந்து தாக்குதல் உள்ள நுழைஞ்சி பெரிய கலவரம் பண்ணி அதில் காவல்துறையும் சேர்ந்து வாகனங்களை அடித்து நொறுக்கியது பேரணியில் வந்தவங்களை அடித்தது அப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க பின்னாடி இங்கேயும் அதை ஒட்டி நடந்தது அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்குறப்ப அரச பயங்கரவாதம் இதை தான் சொல்ல வர்றது அப்போ அதை நீங்கள் வந்து என்னென்னா அவங்களுடைய நோக்கம் இப்போ இருந்தது இந்த மக்கள் சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே வந்துட்டு இவங்க இருக்கிற அந்த செல்வாக்கு செல்வாக்கை வச்சு செழிப்பார்க்கறத வச்சு ஒரு ஒற்றுமையை வச்சு பொருளாதாரத்தை பலத்தை வச்சு சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் இப்போ உதவி செய்துட்டு இருக்கிறாங்க அதை சகிக்க முடியல அன்னைக்கு அப்படின்ற ஒரு க வந்து தவறான தகவலாக வந்து ஒரு சாதி பற்றாக மாறி அன்றைக்கி நான் வந்தது அது வந்து ஒரு தவறுன்றதை பின்னால் வந்து ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்து உடனடியாக மாற்று நடவடிக்கைகள்லாம் எடுத்தாரு பின்னாடி அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இல்லை இதுதான் வந்து கொடியங்குளம்ன்றது வந்து என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் அதனுடைய ஒரு பகுதியை வந்து எடுத்து படமாக்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் கர்ணன் படம் வந்து அதனுடைய அந்த அந்த நடந்த கலவரம் ஒடுக்குதல் கைது பண்ணுற விஷயங்கள் இப்படியான சம்பவங்களும் அதை ஒட்டி எடுத்து தான் சொல்லலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து புளியங்குடி பக்கம் அதே அந்த நெல்லை மாட்டை புளியங்குடி பக்கம் எண்பதுகளில் புளியங்குடியில் ஒரு சாதிய மோதல் வந்தது புளியங்குடியில புளியங்குடியில அவர் சாதி முதல்ல அரச பயங்கரவாதம் அது வந்து சாதி ரெண்டு ரெண்டு இதுகளுக்குள்ளாக நடந்தது ஐம்பத்தி ஏழுல இருந்து தென் மாவட்டங்கள்லயும் வட மாவட்டங்களும் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை விரிவா நம்ம பேசணும் பின்னாடி அவர் இருந்த அந்த ஊரு அவர் புளியங்குடின்னு நினைக்கிறேன் அவருடைய ஊரு அங்கேயே வந்து எண்பதுகள்ல ஒரு கலவரம் வந்து அப்ப அவரு வந்து பறந்து இருக்கிறார் இல்ல சின்ன புள்ளியா இருந்திருக்கிறார தெரியாது நம்ம வயசு தெரியாது அந்த கதைகளை கேட்டு அந்த கதைக்களமும் இதுக்குள்ள வந்திருக்கலாம்ன்றது என்னுடைய என்னுடைய ஒரு யூகம் ஏன்னா அந்த போலீஸுடைய அடக்குமுறை எப்படிலாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே அதுதான் இருக்கும் அப்ப அதில் பெரும்பான்மை இடமா அப்படின்னு காட்டுறது கொடியங்குளம் தான் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க கொடியங்குளம் வந்து ஒரு மறக்க முடியாது மாஞ்சோலை கலவரம் வந்து எப்படி இருக்குதோ அதுல ஒரு பகுதி அந்த மாதிரி இது கொடியங்குளம் வந்துட்டு அவருடைய பொருளாதாரத்தை முற்றுமுழுதமாக நசிக்கிறது திட்டமிட்டு அதுல இருந்து அவங்க மீண்டு எழுந்து வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷம் வருஷ கணக்கா ஆச்சு அது வந்து நிவாரணம் அவங்களுக்கான நிவாரணம் அரசு வந்து ஒதுக்குனது பிறகு அதுல இருந்து நிறைய ஒரு பகுதியாக வந்தது அடுத்து வந்த திமுக ஆட்சியிலேயே ஒரு பகுதி நிவாரணம் அப்படின்ற பேர்ல நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவங்களுக்கு கிடைச்சது எழுந்து நிற்க ரொம்ப காலமாச்சு அவங்களுக்கு இல்லை அதே போல நீங்க இப்போ குடியங்குளம் நீங்க சொல்ல சொன்னது போலவே மாஞ்சோலையில மறக்க முடியாத நிகழ்வு அல்லது மறக்க முடியாத சம்பவம் நீங்க தான் சொல்ல முடியும் இல்ல மாஞ்சோலைன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஊருக்குள்ள நடந்த கலவரம் அது வெட்ட வெளியில ஆற்றங்கர ஓரத்துல நடந்த தாக்குதல் அங்க வந்து உங்களுக்கு பொருளாதார பாதிப்பு இல்லை அந்த மக்களுடைய வீடுகளுக்குள்ளார போய் அவங்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கல திட்டமிட்டு அவங்களுடைய பள்ளி சான்றிதழ் கல்லூரி கல்வி படிச்சுட்டு இருக்காங்களே பள்ளிமே கொளுத்துல வீட்டில் இருக்கிற ரேஷன் எல்லாம் எடுத்து ரோட்ல போட்டு நாசமாக்கல ஏன்னா அவங்க அடுத்த வேலை சாப்பிடக்கூடாது இல்ல அப்ப வீட்டெல்லாம் உடைச்சி போடுற இப்படிலாம் அங்க வந்து மாஞ்சோளையில நடக்காது வந்து வீதியில நடந்து பெரிய ஒரு வன்முறையாக திட்டமிட்டு அரச வன்முறைன்னு சொல்கிறது அதுக்கு பேர் தான் அரச பயங்கரவாதம்னு சொல்கிறது அப்படி தான் அந்த விஷயத்தை அதை நடத்தி முடித்தாங்க அது வந்து தாக்குதல் அளவில் ஒன்று ஆனால் ஒப்பீட்டு அளவில் கொடியங்குளம் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இருக்கிற அது இது ரெண்டுமே அம்ம ஜெயலலிதாக்கும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் சரி எவ்வளோ ஒரு ட்ராபேக்கை ஏற்படுத்துச்சு எவ்வளோ ஒரு பின்வாங்கல் ஏற்படுச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கொடியங்குளம் அந்த தாமரபரணிக்கு பிறகு பிறகு வந்து அந்த மக்களினுடைய வாக்கு வந்து கருணாநிதிக்கு கலைஞர் அரசுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியங்குளம் சம்பவத்துக்கு பிறகு வந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தென் மாவட்டங்களில் முழுக்க முழுக்க அந்த சமூகத்தினுடைய வாக்கை வந்து இழந்தார் தோல்வியில் அதுவும் ஒரு காரணம் தொண்ணூற்றி ஆறு தேர்தல் தோல்வியில் அதுவும் ஒரு காரணம் அதுக்கு பிறகு சில படிப்பினைகள் தான் அவர் வந்துட்டு தன்னை சுற்றி பொதுவாகவே அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறு வந்து ஒரு சமூகத்தினுடைய ஆட்சின்ற முத்திரை வலிய வலிய வழியே குத்தப்பட்டது அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு பொதுவாக நாங்கள் வந்து இது எப்படி பார்க்குறோன்னா தமிழ் குடிகளுக்குள்ளார மோதலை தூண்டிகிட்டே இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் ரெண்டு சமூகத்துக்குள்ளே பெரிய அதுதான் பெரிய சமூகம் தென் மாவட்டங்களில் தேவர் சமூகம்னு சொல்லிக்கிற நாடார் சமூகம்னு சொல்லிக்கிற தேவேந்திர சமூகம்னு சொல்லி இந்த மூணு தான் இருக்குதுங்க இந்த மூணுக்குள்ளேயுமே ஒருத்தர் ஒரு வேட்பாளரை நிறுத்தினாக்கா இன்னும் இன்னும் ரெண்டு சமூகம் ஓட்டுப்பாடாது இந்த பக்கம் இவரை நிறுத்தினாக்கா ஓட்டுப்பாடாது அப்போ ரெண்டு பேருக்குமே வேணான்றப்ப நீங்கள் வந்து ஒரு நாயுடுவோ ரெட்டி அங்கே கொண்டு வந்து போடுவீங்க புரியதில் உங்களுக்கு இது இதுக்குள்ளார ஒரு நுணுக்க அரசியல் இருக்குது தமிழ் குடிகளை தவிர்த்துட்டு இன்னொரு அப்படிதான் திராவிட கட்சி வந்து அங்கே நிறுத்துது அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு வேட்பாளராக உள்ள வந்து பெரிய வளர்ந்த நபர்களாக இருக்கிறாங்க இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறை சொல்லி சொல்வதாக ஒரு அரசியல் நடந்தது இப்படியாக நடந்தது இப்போ உங்களை நிறுத்தினானா நான் ஏன் சமூகம் வேலை உங்களுக்கு ஓட்டு போடாது என்ன நிறுத்தினானா உங்கள் சமூகம் ஓட்டு போடாது ஏப்பா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யார் நிறுத்தினாலும் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க தோத்துற மாதிரி இருக்குது அதனால பொதுவாக ஒருத்தரை போடுறேன்னு நீங்கள் அப்படி போட்டிருக்கீங்க

அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்த தம்பிகளும் தங்கைகளும் அந்த வேட்பாளருக்கு பட்டியல் சமூகத்து வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுன்னு போகிறாங்க எங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை வரலையே உங்களுக்கு அதே மாதிரி அதிகாரத்துக்கு வந்தால் இப்படியான மோதல் நடக்குதுன்னா முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி தனிமைப்படுத்தி உடனடியாக வழக்கை விசாரித்து தண்டனை மட்டும் இல்லை அவன் குடும்பத்துக்கு உண்டான ரேஷன் உள்பட மின் இணைப்பு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அதை வந்து துண்டிச்சு வைக்கப்படுன்னு ஏற்கனவே அவர் பேசியிருக்கிறார் இப்படியான கடுமையான சில நடவடிக்கைகள் இப்படியான விஷயங்கள் பாலியல் குற்றச்சாட்டு போதை மருந்து அதன் மூலமாக வர வரக்கூடிய வன்முறைகள் சாதி இது மூணுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விதிமுறைக்கெல்லாம் பார்க்கக்கூடாது உடனடியாக விசாரித்து உடனடியான இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை எடுத்து அடுத்தது வரதுக்கு வரும் என்னாக நடக்குதுனாக்கா இது வருஷ கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்குது பல வருஷங்களுக்கு பிறகு தீர்ப்பு வரும் அதுக்குள்ளேயே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஹீரோவாக இருப்பார் இல்லை ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து மிகப்பெரிய பெரு ஒரு பிரபலமான அரசியல் தலைவராகவும் மாறிடுவார் அப்படிதான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க உங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா சாத்தியப்படுத்தணுன்னா இந்த அரசுகள் வந்து இந்த அரசுன்னு சொல்ல முடியாது இந்த கட்சிகள் வந்து சாத்தியப்படுத்தி இருக்கலாம் ஆனால் சாத்தியப்படுத்துறதுக்கான அது வந்துடக்கூடாது ஏன்னா எந்த சமூகமும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து அதிகாரத்தில் எதுவும் இருக்க முடியாது புரியுதுல அப்போ செதச்சி வச்சாதான் அவங்களுக்குள்ளாக எதுவுமே நீங்கள் எல்லாம் ஒன்னா இருந்து சேர்ந்து ஒரு பிரச்சனைக்காக ஒன்றா போர் கொடுத்து அரசுக்கு எதிரான கோரிக்கை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது நடந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் அரசுக்கு அப்ப அது நடந்துடக்கூடாது கூடாது நீங்கள நானும் தனியா இருக்கணும் அது சரிதான் நான் ஒப்பு ஒத்துக்கொள்றேன் ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிய மோதல்களுக்கு அல்லது ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு திராவிட கட்சிகள் மட்டும்தான் காரணம் சொல்லிட முடியுமா இப்ப பேருக்கு பின்னாடி இருந்த சாதியை நீக்குனதுல திராவிட கட்சியினுடைய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல விஷ் சமத்துவபுரம் கொண்டு வந்ததா இருக்கட்டும் பல சாதி ஒழிப்பு விஷயங்களுக்கு முன்னெடுத்திருக்கிறாங்கதான் ஆனா அவங்களை முற்றுமுழுதாக நிராகரிச்சிட முடியுமா சாதி ஒழிப்பு விஷயத்துல சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க திராவிட கட்சின்னு மட்டும் இல்ல காங்கிரஸ் முதுகுலத்துல இருந்தே தொட்டு தொட தொட்டு தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்குது காங்கிரசனுடைய பின்னணியில இருந்தேதான் இது நடந்துகிட்டு இருக்கு அறுபத்தி அந்த மாதிரியான குறைபாடுகளை சொல்லி தான் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருது புரியுதுல்ல இதெல்லாம் நான் முதுகுலத்தை வந்து அரசியல் பண்ணாங்க திராவிட கட்சிகள் ஓகே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அதுதான் கேள்வி இப்போ புரியலை நான் வந்து சமத்துவபுரம் கட்டினீங்க சமத்துவபுரத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு சமத்துவபுரம் கட்டிட்டாங்க கட்டி கொடுத்துட்டாங்க அது எவ்வளோ சிக்கல் வந்தது தெரியுங்களா அது நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப எவ்வளோ நடைமுறை சிக்கல் இதெல்லாம் களத்தில் போய் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அங்கே வந்து சமத்துவபுரம் பெரிய நெருக்கடிக்கு பிறகு தான் அது வந்து அங்கே வந்து அவங்க உள்ளே இருக்க முடிஞ்சது அதை கட்டிட்டு நல்ல முயற்சி அது வரவேற்க முடியாது அது முக்கியமான தேவை தமிழ்நாடு அது ந நகரத்தில் வந்து இருக்கீங்க இங்கே என்ன இதுவும் சமத்துவ மாதிரி தானே இருக்குது நகரத்தில் யார் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க நீங்கள் என்ன நான் என்னன்னு தெரியுதா எல்லா சமூகமும் கலந்து தானே இருக்கிறாங்க ஒரே ஃப்ளாட்டில் எல்லா சாதியை சேர்ந்தவனும் தானே இருக்கிறாங்க இங்கே அந்த பிரச்சனை இல்லையே சமத்துவபுரம்ன்றது அது வந்து வைகுண்டரா இருக்கிறாள் ஐயா வைகுண்டர் காலகட்டத்தில் சமத்துவபுரம்னு அவர் தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் அவர் தான் வந்துட்டு பதினெட்டு குடிகளை எல்லாமே சேர்ந்து ஒரே சமூகமாக இருக்கணும் ஒன்றா சமைக்கணும் ஒன்றா சாப்பிடணுன்னு அது ஐயா வழியது அதை தான் வந்து ஒரு கதாசிரியர் படித்து இப்போ ஏன்னா ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கலைஞர்கிட்ட சொன்னார் அது நல்ல விஷயமாக உள்வாங்கிக்கிட்டு செய்தார் இல்லைன்னு சொல்ல வரல பட் சமத்துவபுரம் மட்டுமே அதை வந்து சாதியை பேரை நீக்கிறதுல சாதி பேரை நீக்கிறது பேருக்கு பின்னாடி சாதி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அதை வந்து ஏமாத்து வேலை சாதி வந்து நீங்க ஒழிக்கணும்னா பேரை மட்டும் எடுத்துட்டு இல்ல மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேரளா போங்க நாயர் அப்படி பின்னாடி வச்சுக்கிறாங்க மேனானு பின்னாடி இருக்குது ஆந்திராவுக்கு போங்க ரெட்டி ஆறு நாயடுன்னு பின்னாடி போட்டுக்கிறாங்க பெருமை நீங்க இதை சொல்லி சொல்லி சொல்லியே அப்படியே இருக்கீங்க இப்ப கேரளா கேரளாவில் வந்துட்டு நல்லா சாதியை போட்டுக்கிறான் இங்க நீ சாதியை இல்லாம இந்த ஐம்பது வருஷத்துல என்ன சாதிச்சேன் சாதி இல்லை பேர்ல இருந்து நீக்கிட்டுன்னு வச்சுங்க சாதி கலவரம் நடக்காம இருக்கா ஒப்பீட்டளவில் ஒப்பீட்டுல என்ன நடந்துச்சு கே எல்லா மாநிலத்திலையும் எடுங்க எல்லா இடத்துலையும் சராசரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே இங்கே இருக்கிற திராவிட கழகத்தோடைய எழுச்சி கேரளாவில் பெரியார் இப்போ அங்கே பிரச்சாரம் பண்ணாரா ஆந்திராவில் போய் பிரச்சாரம் பண்ணாரா திராவிட கழகம்லாம் அங்கே இருந்ததா பக்கத்தில் கர்நாடகாவில் திராவிட திராவிட கொடி இருந்ததா எல்லாமே திராவிடம் தான் சொல்லிக்கிறீங்கல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தானே இப்போ திராவிடம்னு இருக்கிறான் தமிழ்லேருந்து நீங்கள் திராவிடம் மாற்றுறீங்க இதெல்லாம் வேறு அரசியல் ஆனால் சாதி பெயரை நீக்கிட்டு மட்டுமே சாதி ஒழிஞ்சிச்சுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களா அது இல்லை

அவங்க வேட்பாளரை எப்படி நிறுத்துறாங்க நீங்க வந்து திராவிட கட்சிகள் எப்படி வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறீங்க என்ன மாதிரி கொண்டுட்டு வரீங்க நீங்க சாதியை பார்த்து தானே தொகுதிக்குள்ள நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க எந்த அடிப்படையில் உங்களுடைய சரி எல்லாம் சொல்லிட்டு சாதியை பார்த்து கட்சிக்குள்ள நிர்வாக பொறுப்புல யார வச்சிருக்கீங்க சொல்றீங்கல்ல சமத்துவம் சாதியை ஒழிக்கணும்னா கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரமான இடத்த கொடுத்துருக்கணுமா இல்லையா அறுபத்தெட்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க திமுக கட்சி பேருக்கு சொல்கிறேன் சாதிக்கு எதிரான கட்சிகள் நாங்கள் சாதியை ஒழிச்சு நிலம் எத்தனை மாவட்ட செயலாளர் நீங்கள் இருக்கிறீங்க இடஒதுக்கீடு அடிப்படையிலே வைப்போம் பேசுவோம் நம்ம நம்ம வந்து ஏன் அவங்கள குறிப்பாக குறை சொல்கிறோம்னா இல்லை அவங்க நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க ஆனால் இது போதாது இதை நீங்கள் சொல்லி நிறைய ஏமாத்திருக்கீங்க நிறைய மறைச்சிருக்கிறீங்க தென் மாவட்டங்களோ ரெண்டு பகுதியை பிரித்து அந்த மோதலையும் வட மாவட்டங்களில் ரெண்டு பகுதி பெரும்பகுதி இவங்க எல்லாருமே மற்றவங்களுக்குள்ளே வரப்போ பெரிய இஷ்யூ ஆகாது குறிப்பாக அந்த நான்கு சமூகத்துல வடக்க ரெண்டு தெற்க ரெண்டுன்னு பிரிச்சு பிரித்து வச்சுக்கிட்டு இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாதியை வந்து முதல் நாங்கள் பேரை நீக்கிட்டோம் அதை நீக்கட்டும் உன்னுடைய கட்சியில அதிகாரமான இடத்த அந்த தலித் சமூகத்துக்கு பட்டியல் சமூகத்துக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க இல்லை கட்சி ரீதியாக நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்களையே நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அல்லது திமுக பதில்களை கண்டிப்பாக தரணும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமோ திராவிட அமைப்பு சித்தாந்த நோக்கமோ அது இல்லையே அது சாதி தானே வந்து அது வந்து பெரிய விவாதமாக போகும் அது ஒரு நாளைக்கு விவாதிக்கலாம் பெரியார் வந்து அவர் செய்தது அவருடைய பிரச்சாரம் எதையுமே அவர் கொள்கை அவருடைய கோட்பாடு இந்த மக்களுக்காக அவர் வந்து சொன்னது எதையுமே நான் வந்து மறுக்கலை ஏற்கிறேன் பேசியிருக்கிறேன் முரண்படலை நீங்கள் எதுவுமே முரண்படலை ஆனால் அதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்தீங்கல்ல உட்காந்தீங்கள கட்சிகள் நீங்க என்ன செய்தீங்க இந்த ஐம்பது வருஷத்துல மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தீங்க இன்னும் அந்த 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 தட்டு அப்படியே தானே இருக்குது அந்த நிலைப்பாடு அப்படியே தானே இருக்குது இன்னைக்கு நீங்கள் வெளிப்படையே பேசிக்கிறீங்க சாதி இல்லை நாங்கள்லாம் எல்லாம் தான் இருக்கிறீங்க ஏன் மோதல் வருது அப்படியே நீ நானும் வரலாறு கிடையாது உங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப பெரியது இரண்டாயிரம் வருடங்களாக படிந்து கிடக்கக்கூடிய சாதி அழுகுகளை ஐம்பது ஆண்டுகள்ல எப்படி ஏன் நீங்க போக்கலன்னு கேட்கறது ஒரு தர்கமான வாதம் முதல்ல இந்த ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் சொல்லிட்டு திரிகிறாங்க பாரு இதுதான் வந்து இந்த மக்களை நாங்கள் இப்படியே இருக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களை ரெண்டாயிரம் வருஷமாக உங்களை இப்படி இந்த சிந்தனையில அவனை அந்த தாழ்மை எண்ணத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறீங்க பாரு அது பெரிய மோசடித்தனம்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக அயோக்கியத்தனம்னு சொல்லலாம் ஆனால் இந் எங்க ரெண்டாயிரம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த சமூகம் இப்படி இல்லைன்றதுக்கான ஆதாரம் நிறைய இருக்குது புரியுதுல உங்களுக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த குடிகள் எல்லாம் இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தா அவாம செய்கிற வேலையை வச்சுட்டு சாதியை போக்காங்க ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்லை பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பட்டியல் சமூகம்னு சொல்லக்கூடியவங்க ஆண்டவங்களா ஒரு அதிகாரத்தில் இருந்தவங்களா தான் இருந்திருக்கிறாங்க விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்பு வருது அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆதி சங்கருடைய அந்த வைணவம் சமணத்துக்கு எதிராக சமணம் புத்தத்துக்கு எதிராக அதை வீழ்த்திட்டு வைணவம் சைவம் வருது இது வர்றப்ப அந்த அதெல்லாம் உள்ள வாங்குறாங்க அது உங்களுக்கு விஜயநகர பேரரசனுடைய கட்டமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பேரரசு கட்டமைப்பும் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது இங்கே அந்த மாதிரி கிடையாது அங்கே அந்த மனு தர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சாதிய படிநிலைகளோடு அவன் ஆட்சி செய்துட்டு இருந்தான் விஜயநகர பேரரசு அவன் வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் உள்ள நுழையிற முழுக்க பிடிச்சிக்கிட்டு வரான் அப்படியே அதுக்கு பிறகு தான் எங்கள் எல்லாமே மாறுது ரெண்டாயிரம் வருஷம் யாரை ஏமாற்றி திக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் எத்தினாயிரம் வருஷம் நீ படிச்சு இல்லை முற்போக்கா இல்லை வளர்ந்து இல்லை நீங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்களா ஒன்றும் நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐம்பது வருஷம் போதாது என்ன சொல்லி நீங்கள் வந்தீங்க முதல்ல சரி ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு வியப்பாக இருக்கும் உன் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஈழம் நம்ம தூரத்தில் இல்லை கை கெட்ட தூரத்தில் இருந்தது நீங்கள் இதே காலகட்டம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன அந்த சாதி ஒழிப்பு கோ கோரிக்கை வச்சுங்களேன் திராவிட கட்சிகளை இதே கோரிக்கையை தான் அங்கே ஈழத்துலேயும் இருந்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து விடுதலை புலிகள் பெரிய அளவில் கிடையாது உங்களுக்கு ஒரு தொடக்க நிலையில் தான் அந்த யாழ்ப்பாணத்தை பிடிச்சாங்க அப்போது எட்நூறு பேர் ஆயிரத்து பேருக்குள்ளே தான் இருக்க முடியும் போராளிகள்னு சொல்கிறாங்க பிடிச்ச உடனே உடனடியாக அவங்களுக்குள்ளே கூடி பேசி இப்படியான ஒரு நிலை இருக்குது இது முதல்ல போக்கணும் முதல் காரணமே முதல்ல எடுத்தோடனே தளபதி கிட்டுவ வந்துட்டு அந்த பகுதியில் ரொம்ப உயர்ந்த சம்பவம்னு சொல்லிக்கிறாங்களே அந்த பகுதியில் எல்லாருமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது தலைவர் ஊர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர்னு சொல்லியிருந்தாங்க பதிவு இருக்குது அது நடத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாங்க அந்த பட்டியல் சம்பவம்னு சொல்லியிருக்கிற அந்த மக்கள் நிறைய வீடு இல்லை காலியாக இருக்குது அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கல்ல எண்பத்தி மூணு கலவரங்களுக்கு முன்னாடியே அந்த கலவரத்தை போய் வெளிநாட்டு அதெல்லாம் வீடு எல்லாம் இருக்குதுல்ல அந்த வீட்டில் அவங்கள உக்கா அவங்களும் இருக்கணும் எல்லாேருக்கும் இங்கே வந்து சமமாக கொடுக்கணும் எல்லா வேலையும் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு செய்யணும் பொதுவாக எல்லோரும் ஒன்று இருக்கணும் எல்லாமே தமிழ் என்ற எண்ணத்தில் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு பெரிய வகுப்பு எடுக்கிறாங்க ஒரு பெரிய எதிர்ப்பு வருது சலசலப்பு வருது சரி கடைசியாக வந்து இதுதான் முடிவு இயக்கத்தோட முடிவு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கான் முடிஞ்சு போச்சு பிறகு எப்படி மாற்தங்க முப்பத்து முப்பது ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தில் இருந்ததில் அந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் எங்கே வந்தது உங்களுக்கு சாதிய மோதலங்க சாதிய கலவரம் எங்கே வந்தது இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் கிட்டத்தட்ட நிறைய வந்து அந்த இயக்கத்துக்காக உழைச்சங்க மறுக்கலை அங்க போயிட்டு வந்திருக்காங்க அங்க அங்கிருந்து அந்த கட்டமைப்பு அந்த வேகத்தை இங்க ஒரு அரசு அதிகாரம் வச்சிருக்கிறப்ப ஏன் அவங்களால செய்ய முடியல அது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு இயக்கமாக தான் இருக்கிறாங்க வளர்ந்து இருக்கிறாங்க அதை ஒட்டுமே வச்சு அது காலம் தனியாக ஒரு இயக்கமாக கட்டமைக்கிறாங்க விட ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற ஒரு மாநில அரசு நீ மாநில அரசுல இதை தான் தம்பி அரசியலுக்கு வந்தீங்க நீங்க இந்த சொல்லி தான் அரசியலுக்கு வந்தீங்க சாதி ஒதிப்பு சமூக நீதி பெண்ணடிமை இதெல்லாம் சொல்லிதான் அரசியலுக்கு வந்தீங்க இல்லைன்னா உங்ககிட்ட கேட்க போறது இல்லையா காங்கிரஸ் மாதிரி இறந்துட்டு போயிருக்குமே அங்க வந்து சாத்தியமாச்சுன்னா அங்கே எப்படி சாத்தியமாச்சுன்னா அவன் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு போராளி வந்து சொல்றாரு ஒரு வாகனத்தில் போறாங்க குறிப்பிட்ட ஒரு போராளி அந்த பகுதியில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவருடைய வீடு எங்க இருக்கு அருள் வீடு எங்க இருக்குன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கு ரெண்டு பேரும் சொல்றாங்க அவனா அந்த பையனா அந்த சமூகத்தை கீழே இருக்கிற சமூகம் அது அந்த பையன் பேர் சொல்லி அவனா அங்கதான் இருக்கு போங்கன்றாங்க அவங்க பார்த்துட்டே சிரிச்சுட்டு போயிடுறாங்க பின்னாடியே ஒரு வண்டி வருது அந்த ரெண்டு பேர் கேலி பண்ணி அந்த சாதி பேரை சொல்லி சொன்னால தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு பனிஷ்மெண்ட் இனி எந்த காலத்துலையும் சொல்லக்கூடாதுன்னு கடுமையான தண்டனை போனாங்கல்ல கேட்டுட்டு அவங்க உடனே தகவல் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு டீம் வந்து இவங்களை தூக்கிட்டு போகுது இப்படி தான் அங்கே வந்துட்டு இன்னும் சரியான முறையிலலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க அங்கே அங்கே இருக்கிற போராளிகள்லாம் கேட்டாங்க எல்லா சமூகமும் கலந்து தான் மட்டத்தில் இருந்தால் அங்கே பட்டியல் சமூகத்தில் இருந்த பல பேர் முன்னணி தளபதிகளாக தான் அங்கே இருந்தாங்க இனம் என்ற தமிழ் இனம்ன்ற ஒரு கொடையின் கீழே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அங்க சாத்தியப்பட்டப்ப உனக்கு அரசு இருக்குது உங்ககிட்ட சட்டம் இருக்குது கடுமையான நடவடிக்கை நீ வந்து அரச பயங்கரவாதத்தை மக்களை ஏவி விட்டு ஒரு கலவரத்தை தூண்டுற அளவுக்கு உங்ககிட்ட பெரிய பவர் இருக்கிறப்ப நீ இந்த மாதிரி நல்ல விஷயத்தையான் செய்ய மாட்டிருக்கீங்க தான் கேள்வி இல்லை இப்ப ஏன் முடியாதுங்க அதே கட்சிகளோட ஆட்சியில தான் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கான ஊக்கத்த கொடுத்துருக்குறாங்க சாதி மறுப்பு திருமணம் வரவுக்கெல்லாம் செஞ்சாங்க பல விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க தம்பி சும்மா அந்த இது இதையே வந்து பேசிகிட்டு இருக்க சாதி மறுப்புன்னு உங்களுக்கு பிரிட்டிஷ் காலத்திலே சாதி மறுப்பு நடந்துருக்கு இவங்கெல்லாம் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே காவிர காங்கிரஸ் காலத்திலே நடந்துருக்குது இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்குது டிவிஎஸ்னுடைய நிறுவனத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க காந்தி இருந்தவங்க ரெண்டு பேருமே மெத்த படித்தவங்க மிகப்பெரிய செல்வந்தர் குரு குடும்பத்தை சேர்ந்த அந்த அம்மா என்ன காந்தியினுடைய சிஷியனாக இருந்த அந்த போராட்டத்தில் இருந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க கட்டிக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் அவங்க ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களாம் இந்த இந்த கலனாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆக இவர்கள் வந்துவிட்டவர் சட்டமாக்க நாங்கள் வரவேற்கிறோம் சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல வரல அதை நாங்கள் தான் செய்தோம் யார் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு பரிணாமம் வரைச்சு அரசியலுக்கு மனித பரிணா உங்களுக்கு நேற்று நீங்கள் நம்ம ஒரு மாதிரி இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நாளைக்கு இன்னும் ஐடாக்கா என்னாவது பயன்படுத்துவோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறணும் நான் அதனால் நாங்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டை நாங்கள் தான் போட்டு கொடுத்தோம் நாங்கள் தான் செய்தோம் இவங்கெல்லாம் இந்த சொல்லிக்கிறது ஒரு விஷயம் பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய போக்கு சாதிய சிந்தனையோட வந்த பிற்பாடு தான் இந்த சமூகத்தை வந்து முன்னாடி வந்து இப்படி படிக்காமல் இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் கணக்கு எடுக்க எடுக்கிறப்ப இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ ஒரு கணக்கு எண்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு பிறகு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போவே படித்த சமூகமாக நான் சொல்கிறது பிராமணருக்கு எதிராக சூத்திரர்களுடைய படிப்பு அதிகமாக இருந்தது சமமாக ஒரு கட்டத்தில் வந்துச்சு இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதே இந்த பட்டியல் சமூகம் இது வந்து பொதுவா நான் சொல்றது இது கணக்கெடுப்பு இருக்குது ஐயா பே மணி மணியரசன் புத்தகத்துல ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறாரு இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சூத்திர சமூகம்னு சொல்றாங்களே நம்ம எல்லாம் சேர்ந்தவங்க தான் பிராமணர் தவிர்த்து நீங்க நானும் இருக்கிற எல்லா சாதியும் தான் சூத்திர சாதின்றது பட்டியல் சமூகம் அதில் வரமாட்டாங்க அவங்க அது கீழே பஞ்சமரம் சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க இவங்களே அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க படிப்புல வந்து கணக்கு வழக்கு இருக்குது கணக்கெடுப்பில் இருக்குது சரி அதை விடுங்க இவங்க வந்து இந்த சமூகம் நாங்கள் வந்த பிற்பாடு தான் பொதுவாக அவங்கெல்லாம் சொல்லிக்கிற விஷயம் இந்த சமூகம் குறிப்பாக பட்டியல் சமூகம் வந்த பிறகு தான் இப்படியெல்லாம் மாறிடுச்சு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் செய்வதற்கு முன்பாக அயோத்திதாச பண்டிதரே அந்த சமூகத்தை சேர்ந்தவர் போட்டு சூட்டுலாம் போட்டுட்டு என்ன பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு பல வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ரட்டமலை சீனிவாச தாத்தா ரட்டமலை மிகப்பெரிய கல்வியாளராக இருந்துட்டு பிரிட்டிஷ் அங்கே வெள்ளக்காரங்க நடத்துற பேச்சுவார்த்தையில் கோட்டு சூட்டும் போட்டுன்னு கை கொடுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தான் கல்வியாளராக இருந்தான் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தான் அப்போ எப்படி நீங்கள் வந்து நாங்கள் வந்தப்படுதான் கல்வியை கொடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும் நிச்சயமா இது வந்து இது வந்து நான் செய்திங்கன்னா இல்லைன்னு மறுக்கல பட் இதை சொல்லி 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 அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்குள்ள அந்த சமூகத்தை எவ்வளோ விடுபட்டு வெளியே வருவதற்கான எத்தனை அந்த சமூகம் வேறு வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஒரு குடையின் கீழே இருக்கணும்னு நிறைய சிந்தனைக்கு மாறி வந்துட்டாங்க இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் ஆதாயத்துக்காக விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அதில் இவர்களும் வந்துட்டு நாங்க வந்து இப்படி இருந்தாங்க நாங்க வந்து இப்படி மாத்திரோம் நாங்க வந்து இது வந்து கலப்பு திருமணத்துக்கு இப்படி செய்தோம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிற விஷயம் மாதிரி இல்ல சட்டம் இது இல்லை நிச்சயமா ஒரு நீண்ட நடிகை பல விஷயங்களை குறித்து பேசிருக்கீங்க இதுவே ஒரு கேள்வி முதுகுலத்தூர் தொடங்கி நம்ம இன்னைக்கு அரக்கோணம் நிகழ்வு பார்க்குறோம் அது இந்த விஷயங்கள் வரைக்கும் சாதி ரீதியான விஷயங்கள் இது போன்ற மன மனக்க கசப்புகள் இல்லாத ஒரு சமூகமாக முக்தெடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் தேவையான விஷயம் என்ன நினைக்கிறீங்க இப்போ தமிழ் இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்காங்க தொண்ணூத்தி கூட சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் குறிப்பிட்ட சில சிலர் மட்டும் அந்த எடுக்கிற அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த அந்த சமூகம் முழுக்க வன்னியரில் யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த வன்னியர் சமூகம் முழுக்க அது பொறுப்பேற்கிறது மிகப்பெரிய குற்றம் அது அப்படி செய்யக்கூடாது பேசவும் கூடாது ஏன்னா அந்த சமூகத்திலேயே நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க ஐயோ இதெல்லாம் தப்பு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பட்டியல் சரி இல்லை வேற ஏதோ சமூகத்திலையும் குறிப்பிட்ட சில பேர் அந்த மாதிரி ஒரு இது செய்தறதால ஒட்டுமொத்தமாகவும் குற்றமாக பழக தனிப்பட்ட அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி அதை வழக்கு முடிச்சு உடனடியாக விரைவான தண்டனையை கொடுத்து இனி வரும் காலத்தில் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக கடுமையான சட்டங்களை நீங்கள் தனியாக நிறைய கொண்டுட்டு வரலாம் அந்த குடும்பத்தை மட்டுமே அடுத்த ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு அவங்களுக்குலாம் வந்து வேலையே கிடையாது அரசு வேலையே கிடையாது நீ படிச்சிருப்பீங்க உன் குடும்பத்தில் முன்னொருத்திருப்பால் அது குடும்பமும் சேர்ந்து பாதிக்கணுமா அப்படிலாம் சில பேர் கேட்டாங்க ஒரு முறை அந்த மாதிரி நடக்கட்டமேன்ற எத்தனையோ அநீதிகள் நடக்கிறப்ப இது ஒரு அநீதியாக கூட வைங்க நீங்கள் ஒரு அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்திங்கன்னா அடுத்த முறை பயப்படுவான் ஆனால் நீங்கள் கடுமையான சட்டம் எங்கேயும் எடுத்த மாதிரி தெரியலை இன்னைக்கு அந்த பக்கத்துலேயே ஒரு அரசியல் தான் நிற்கிது உங்களுக்கு அங்கே வந்து என்ன நடந்தது அரக்கோணத்தில் அதிமுக பாமக அது ரிசர்வ் தொகுதி தனி தனித்தொகுதி அங்கே நிற்கிற அதிமுக வேட்பாளரும் ஒரு பட்டியல் சமூகம்தான் திமுகவில் நிற்கக்கூடிய வேட்பாளரும் பட்டியல் சமூகம்தான் அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் பாமக ஓட்டு கேட்டுக்கிட்டு வருது அதில் அவங்களுக்குள்ள மோதல் உள்ளே வரக்கூடாதுன்னு இதை ஒட்டி வந்து அந்த பையன் வந்து இவனுக்கு இவ்வளோ இதுவாச்சா அப்படின்னு கேட்டு அடிக்கிறான் அங்கே அவர் அரசியல் உள்ளே இருக்குதில்ல அப்புறம் அந்த சமூகம் மாறுது புரியல உங்களுக்கு ஓகே அது அது மாதிரி மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர்களும் இன்றைக்கி மாறி இருக்காங்க வேல்முருகனும் பாராட்டலாம் இந்த பக்கம் பழைய மாதிரியெல்லாம் இல்லை தொழில் திருமாவளன் முனைவர் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்களை வந்து அவருடைய கட்சியிலே எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய முறை ஒரு கடுமையான தாக்குதல்லாம் அவர் மேல நிறைய பேர் வீசி இருக்கிறாங்க வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள் வீசி இருக்கிறப்ப கூட வந்துட்டு நிதானமாக தான் அவர் வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறாரு பழைய தொடக்க காலத்தில் இருந்த தொல் திருமாவளவன் இல்லை அந்த புயச்சலையும் இல்லை ஒரு அறிவு எல்லாருமே வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து படித்தவர்கள் யாரும் அவர் கூட இருக்க மாட்டாங்கன்ற அப்படி சொல்றதே அது அவர் சமூகத்தினுடைய தலைவர் வந்து சொல்றாரு ஒரு கொந்தளிப்பு இந்த பக்கம் வந்து இருக்கு இல்லை அந்த மாதிரி இல்லை படிச்சவங்க நாங்கள் கூட இருக்கோம் திருமாவளும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ட்விட்டரில் போட்டுட்டு இருக்கிறாங்க மாற்றம் வந்து வந்துகிட்டு இருக்குது அரசியல் அதுக்குள்ளே தான் மிகவும் சிக்கலாக மாறுது இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட தமிழ் குடிகளில் சேர்ந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி தமிழ் குடிகள் தமிழ் குடிகள் அல்லாத இளைஞர்கள் எல்லாருமே இப்படிலாம் இல்லாத ஒரு சிக்கலுக்குள்ளே வாழணுன்னு தான் எல்லாேருமே நினைக்கிறாங்க நகரத்தில் இருக்கிற நீங்கள் என்ன தெரியுமா நான் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா கிடையாது ஒருத்தர் போது உதவிட்டு இருக்கிறோம்ல எல்லா இடத்துலையும் எங்களுக்கு சுனாமி வந்துச்சு இல்லை வெள்ள மொழுகுனது இல்லை என்ன சாதின்னு பார்த்தா பால் கொடுத்தோம் பிரெட்டு கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் மனிதர்கள் தானே பார்த்தோம் தானே பார்த்து செய் அப்ப எங்க உங்களுக்கு வந்து இங்கே சாதி இவ்வளவு வேலை செய்தால் அதே இளைஞர் தானே இன்னைக்கு ஒரு பகுதி அதுல தொண்ணூறு சதவீத இளைஞர் தான் இருக்கிறான் அஞ்சு சதவீதம் பேர் இன்னைக்கு இப்படியான என்ன சின்ன வேலையில போய் மாற்றிட்டு அது பெரிய சிக்கலை ஏற்படுத்துற போக்கு வரக்கூடாது இளைஞர்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது அது எல்லா நான் தமிழ் குடின்னு சொல்கிறது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எல்லா இளைஞர்கிட்ட எல்லா சமூக இளைஞர்கிட்டும் மாற்றம் இருக்குது இன்றைக்கி அதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் நகரத்தில் வந்து யாருமே இந்த மாதிரிலாம் இல்லை ஓவ்வளவு சமமாக தான் இருக்கு அவுட்டரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றப்ப அதையும் அந்த மாதிரியான போக்குக்குள்ளே மாற்றணும் இளைஞர்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க இப்போ தோழர் பாவல் சங்கர்னு இருக்கிறார் அவர் வந்துட்டு சாதி இந்துன்னு சொல்லுவாங்களா உயர்ந்த சாதி இந்துன்னு சொல்லுவாங்களா அதை சேர்ந்தவர் அதில் சேர்ந்தவங்க நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றா சேர்ந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் அதுக்குள்ளே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்க வேலை என்ன தெரியுங்களா சாதிய மோதல் வந்ததுன்னா முதல்ல தனிமைப்படுத்தாங்க நீங்கள் ஒட்டுமொத்த சாதின்னு சொல்லி ஒரு மொத்த சாதியும் இழுத்துக்கிட்டு வராதிங்க தனி வழக்காக மாத்துங்க எல்லாருமே சேர்ந்து தான் அங்கே வேலை செய்கிறாங்க எல்லா சமூகமும் சேர்ந்து அப்போ இங்கே வந்து ஒரு மோ சாதியை மோதல் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கலப்பனையை செய்துட்டு இருக்கிறாங்க மல்லத்தின்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் தென் மாவட்டங்களில் இருக்காங்க பெண் பெண் தான் அவங்க லேடி தான் அவங்களும் இந்த தான் இருக்கிறாங்க தேவந்திர சமூகத்தை சேர்ந்தவர் இவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் வெளிப்படையாக சொல்கிறோமே எல்லாம் ஒன்றா இருக்கிறதால சந்தோஷமா பேரை சொல்லிக்க முடியுது இப்போ அங்கே நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் நாயர் அவங்கவுங்களாம் பேர் எல்லா இடத்துலையுமே பேர் தான் இருக்குதுன்றீங்கள இப்போ நீங்கள் அங்கே பேர் பார்க்குறப்ப அங்கே பேர் வச்சுட்டு அறுவாலை தூக்கி நான் சுற்றிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு நீங்களே தான் பாருங்கள் திராவிட கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறீங்க வெங்கையா நாயுடை வந்து நீங்கள் வெங்கையா நீ எப்போனா பேரை சொல்லி கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்களே எஸ் மிஸ்டர் நாயுடு அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறீங்க மரியாதையை பேசிட்டு இருக்கீங்களே அந்த போக்கு இங்கே கொண்டுட்டு வாங்களேன் இங்கே என்ன குறைஞ்சி போகுது உங்களுக்கு இங்கே மட்டும் வந்து சாதியை நாங்கள் நீக்கணும் நீங்கள் டெல்லிக்கு போனால் சாதி பேரை சொல்லி தான் நீங்க எப்பயாவது சீதாராம் எச்சூரி யார் அது சாதி பேர் தானே இல்ல அது வரைக்கும் நான் அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள் வரைக்கும் அது ஒரு இஷ்யூவாக இல்ல அது ஒரு பிரச்சனை இல்ல அவன் பேரை வச்சிட்டு இருக்கிறான் பக்கத்துல பேர் இருந்துட்டா இருந்துட்டு போகட்டும் அங்க எல்லாம் ஒன்னா தானே இருந்துட்டு இருக்கிறான் ஒன்னா தானே நீங்க போய் பேசுறீங்க அங்க அந்த முரண்பாடு வரலையே உங்களுக்கு அங்க போய் என்னதான் அந்த சாதியை வச்சுக்கிட்டு நீ உயர்ந்தவன் நான் தாந்தவன் இல்ல அதுதான் தப்புன்னு சொல்ல வர அந்த நிலை வரக்கூடாதுன்ற அந்த நிலை ஏற்கனவே இருந்திருக்குது இப்ப மீண்டும் நீங்க பேர் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது அந்த நிலையை நோக்கி தானே கொண்டு போகும் கொண்டு திருப்பி பேரு பின்னாடி தேவர் பல்லரு பறையர் முதலியார் செட்டியார் நாடார்னு போட்டுக்கிட்டா நாளைக்கு வரிசையா உட்காரும் போது எல்லாரும் சம்மந்தாலும் நீங்க சொல்லலாம் ஆனா அவங்க அவங்களுக்கு மனசு அது இருக்குமா இருக்காதா இருக்குன்றது அப்போ தொண்ணூறு சதவீதம் பையன் மாறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறான்ல மீதி அஞ்சு சதவீதம் மாற்ற முடியாதுன்றது இருக்குது இல்லை அது அதை தான் நான் பேசணும் இப்போ நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அது பெரிய பிரச்சனையாக இல்லைன்றப்ப இங்க மட்டும் அது பிரச்சனை பேரை எடுத்துருங்கன்றது நான் அது இல்லை அது வேற ஒரு மோசடி அதுக்குள்ள இருக்குது அது ஒரு நாளைக்கு விரிவா எடுத்ததை எடுத்ததை வரவேற்கிறேன் ஆனா அது எடுக்கிற வரைக்கும் வந்து சாதி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு நாங்க எடுத்ததால வந்து இல்லன்றது ஏமாத்து வேற எடுத்துட்டுன்னு சொல்றீங்கல்ல ஏன் நீங்க வேட்பாளர் சாதி பார்த்து போட்டுன்னு வரீங்க எல்லா இடத்துலயும் பிற்பகுக்கலாம் சொல்லவே இல்லையே பிற்பகல் அது இருக்குது ஒழிக்க முடியலன்றீங்களா சாதியை அதை விட்டுடுங்கன்ற சமத்துவத்தை பேசுங்கன்ற எல்லாரும் ஒண்ணுன்னு பேசுவோம்ன்ற அந்த முரண்பாட்டை வந்து பெருசாக்காதீங்க அதை நோக்கி சமத்துவத்துக்கு வருவோம்னு நம்ம சொல்ல வரோம் இதுதான் நான் சொல்ல வரணும் அவங்க சாதி பேரை நீக்கினதுக்கு தப்புன்னு நான் சொல்லவே வரல ஆனா அதை சொல்லிக்கிட்டே ஒரு பக்கம் நீங்க நடத்துகிற விஷயங்கள்லாம் முரண்பாடு உள்ளது தப்பு அப்படின்னு நம்ம பேச வரோம் நிச்சயமா தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிரதான இந்த அரசியல் ரீதியாக நட நடைபெற்ற படுகொலைகள் பற்றியும் அந்த விஷயம் நம்ம சம்பவம் பற்றியும் பேசியிருந்தீங்க ரொம்ப நெடிய உரையாடலாகவும் இருந்துச்சு சாதி ஒழிப்பை நோக்கிய தற்கால இளைஞர்கள் எதை பின்பற்றணும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பார்வையில் முன் வச்சிருந்தீங்க ஒரு மூத்த ஊடகவாளராக எங்களோட வந்து இந்த வருகையினையும் கருத்தை பற்றி விற்க நன்றி நன்றி ஆதன் தமிழ் அருள் ஒரு நல்ல விவாதம் இது பொதுவாக சாதிய முரண்பாடு இருந்தாலும் வந்து அதில் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் காலங்காலமாக எல்லாரையும் விரும்பிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கூட நல்ல நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க அரசியல் காரணங்கள் வேறு வேறு காரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐந்து சதவீதம் இப்படியான குழப்பங்கள் இப்படியான விவாதத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சூழல் இனி ஒரு காலத்தில் குறையணும் அப்படின்றத அந்த கோரிக்கையோடு இந்த நேர்காணலில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கிறது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழி ஒருமனை இது உங்கள் ஆதன் தமிழ்